வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பிடத்தின் சார்பாக உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் நிறைய அன்பர்கள் பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடு கொடுக்கக்கூடிய அனைவருக்கும் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன் இப்போ நிறைய குழந்தைகள் வந்து கல்வியில் ரொம்ப வீக்காக இருக்காங்க அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டு வந்து அடமானம் வச்சு எங்களால் மீட்க முடியலை ஒரு டாக்குமெண்ட்டு போய் பேங்க்கில் சிக்கிருச்சுங்க இல்லை ஒரு தனிநபர்கிட்ட கொண்டு போய் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டோம் டாக்குமெண்ட்டை மீட்கவே முடியலை ஸோ எங்கே போனால் எங்களுக்கு ரெக்கவரி ஆகும் அப்படின்னு நிறைய கேள்வி இருக்குது அதே மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து கல்வியில் தடையாகி சரியாக படிக்க மாட்டுறாங்க இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அவங்க போனால் ரெக்கவரி ஆகும் அப்படிங்கிறத அவங்களுக்கான சொல்யூஷன் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு உதாரணமாக பார்க்கலாம் உதாரணமாக ஒரு ஒரு ஜாதகம் அந்த ஜாதகத்துக்கு ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் அவர் போய் எங்கே இருக்காருன்னா மீனத்தில் இருக்கார் மீனத்தில் இருக்கார் அவர் கூடவே கேது சம்மந்தப்பட்டுடுறாரு கேது சம்மந்தப்பட்டுறாரு அப்போ கேதுங்கிறது ஒரு விஷயத்தை தடை செய்யக்கூடியது ஒரு ஏபிஎஸ் பிரேக் கேதுங்கிறது ஒரு ஏபிஎஸ் பிரேக் அப்போ அந்த ஒரு அந்த குழந்தையை படிக்க விடாமல் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் தடையை உண்டாக்கும் சரி இது படிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கும்பொழுது அதற்கு நேரம் ஆப்போசிட்டிலான ராகு இருக்கும் மீனத்தில் புதன் கேது இருந்தால் தானே ராகு இருக்கும் அப்போ ஏற்கனவே புதன் திருமாலை சுட்டி காட்டக்கூடியவர் ராகு கேதுங்கிறது அனந்த சைனரை சுட்டி காட்டக்கூடியது பாம்பு மேலே படுத்திருக்கக்கூடிய பெருமாளை சுட்டி காட்டக்கூடியது ராகு கேது புதன் சம்பந்தப்பட்டால் அனந்த சைனார் சர்ப்பத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு சொல்லணும் அப்போ இந்த இந்த லக்கணத்திற்கு புதன் ரெண்டுக்கும் அஞ்சுக்குடியவர் பதினொன்றாவது வீட்டில் இருக்கார் கண்ணியில் ராகு இருக்கார் புதனும் கேதுவும் எங்கே இருக்காங்க மீனத்தில் அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பட்டீஸ்வரம் பக்கத்தில் கும்பகோணம் பட்டீஸ்வரம் பக்கத்தில் காளிங்க நர்த்தன பெருமாள் காளிங்க நர்த்தன பெருமாளை தரிசனம் பண்ணுங்க இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணி படிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஹோமியோபதியில் சில மெடிசன்ஸ் இருக்குது ஹோமியோபதி டாக்டர்கிட்ட கூட்டு போய் மலர் மருந்துகள் இருக்குது ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரியான மெடிசன்ஸ் கொடுத்து ரெக்கவரி பண்ணி கொண்டு வரலாம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நூறு எண்பது மார்க்கு நூறு மார்க்கு அவங்க வாங்க மாட்டாங்க மினிமம் ஒரு பாஸ் பண்ணியாவது ஒரு கல்வி அறிவை அவங்க கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்துக்கு தீர்வு எங்கே கொடுத்தோன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் பட்டீஸ்வரம் பக்கத்தில் காளிங்க நர்த்தன பெருமாள் அதாவது சர்ப்பத்தின் மேலே நடனம் ஆடக்கூடிய கோகுல கிருஷ்ணராக இருப்பார் அங்கே போய் தரிசனம் பண்ணுங்கள் இந்த குழந்தையினுடைய கல்வி முறையில் மாற்றம் வந்துடும் படிக்கணுங்கிற ஆர்வம் வந்துடும் மெமரி வரும் அது எப்போ போகிறது என்றைக்கு போகிறதுங்கிறதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு சொன்னோம் ஸோ என்னுடைய பரிகாரம் என்பது ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு பரிகாரமும் வேறு 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 டைப்பில் இருக்கும் அந்த மாதிரி சொல்லி அவங்க ரெக்கவரி ஆகி அந்த குழந்தை இப்போ ஓரளவுக்கு நல்லா படிக்கிதுங்க அப்படிங்கிற அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு அதே மாதிரியே ஒரு பேங்க் லோனுக்கு ரொம்ப தடை அதே அவங்களுக்குமே வீட்டு பத்திரமெல்லாம் அடமானத்தில் இருக்குது குழந்தையும் படிக்க மாட்டேங்குது தாயாருக்கும் தந்தையாருக்குமே நீங்களும் போய் காளிங்க நிறுத்தின பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள் புதன்கிறது டாக்குமெண்டு கேதுங்கிறது தடை கேதுங்கிறது பிரேக் பண்ணுறது அங்கே போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க யாராவது ஒரு பணம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணி ஒரு சொத்தை விரயம் பண்ணி இருக்கிற கடனை சால்வ் பண்ணுவீங்கன்னு சொல்லி அதுவும் நடந்தது என்னுடைய பரிகார முறைகள் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்